やっぱり、よし、ஒரு வழக்கு போடுறாங்க ஐந்து பேர் மேலே எப்பயா ஃபஸ்ட் அது அந்த எஃபிபிடி 307 இந்த மாதிரிலாம் போட்டு ஐந்து பேர் மேலே பண்ணாங்க. பண்ணும்போது இந்த காவல் நிலையத்தில் வந்து எங்கள் தெருவுக்கு வந்து அந்த ரெண்டு பேர் எங்கள் தெருவுக்கு வந்தாங்க. இந்த இளைஞர் கார்த்திகேயன் தேவான் வந்து சாயந்தரம் ஒரு 7 மணிக்கு வரும்போது நாங்கள் இந்த இங்கே ஊரில் வந்து கட்சி சார்பு இல்லாத பொதுவாக இருக்கிறவங்க தான் நிர்வாகத்தில் இருப்பாங்க. நாட்டாண்டம் பஞ்சாயத்து வந்து மாதா மாதம் இங்கே அமாவாசை கூட்டம் இந்த காலத்துல இந்த காலம் நாங்கள் அது போடுறோம் அது அந்த அவங்கள வச்சுருப்பாங்க. அவங்கள்ட்ட அவங்க என்ன சொன்னாங்கன்னா நான் இருக்காங்க பையங்க இருக்காங்க உங்களை பார்த்தாங்க கையோட அழைச்சி போனாங்க இல்லை நான் காலையை கொண்டாந்து சரி அப்படின்னு போயிட்டாரு. ஆனால் நிலைமை என்னன்னா அந்த என்ன செக்ஷன் எதுன்னு பார்க்கும்பொழுது அந்த ஆத்திரத்தில் அந்த ரெண்டு பேரும் அடிச்ச கொண்டு வாங்குற அச்சம் என்ன பண்ணாலும் சரி பரவாயில்ல நீங்கள் ரெண்டு பேரும் தலைமுறை வந்து இருங்க அது வந்து ஆன்டிசிபேட்டை மூவ் பண்ணி கோர்ட்டில் படிச்சவொன்னு நாங்கள் என்ன பண்ணி அவங்க பண்ணிட்டு இதில் வந்து என்னென்னா அவங்களுக்கு ஒன்று இன்னும் நம்ம பேச்ச கேட்க மாட்டேங்கிறான் நம்மளுக்கு வந்து கைகட்டி நிற்க மாட்டேங்கிறான் நம்ம வந்து திமிராட்டம் இப்போ என்ன ஆன்டிசிபேட்டரி ஒன்று பெயில் போகிற அளவுக்கு அவங்களுக்கு என்ன பின்னணி என்ன திரும்ப அந்த மாதிரி பண்ணுறாங்க. 6ஆம் தேதி இரவு நாங்கள் 6ஆம் தேதி காலையில் இந்த வழக்கெல்லாம் இப்படி பண்ணும்போது நாங்கள் என்ன நினச்சி அந்த மாதிரி ஊர் மக்களை திரட்டி 5 ஊர் மக்களையும் இந்த மாதிரி இடப்பட்டு நாம் என்ன செய்யணும் இதற்கு பிறகு நாம் எப்படி இந்த எதிர்கொள்வதுன்னு எல்லாம் பண்ணுறோம். இப்போ பண்ணும்பொழுது நாம் வழக்கை செஞ்சுப்போம் என்ன சட்டம் நமக்கு இருக்குது அதை நடைமுறைப்படுத்தக்கூடியவன் தான் மோசமானவனாக இருக்கான் என்ன ஆனால் சட்டம் நல்ல சட்டங்கள் இருக்குது அதை எப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி பணம் வேணுங்கள கஜா புயலில் ஒன்றுமே இல்லாமல் ஆதாரமே இல்லாமல் இருந்தான் சரிட்டு நாங்கள் என்ன பண்ணால் 170 குடும்பம் இங்கே இருக்குது சரி ஒரு குடும்பத்துக்கு 500 ரூபா நீங்கள் பணம் அந்த வழக்கு ரீதியாக பண்ணுங்க எல்லோரும் மனவை வந்து ஏற்றிட்டாங்க ஆனால் யார்த்தையும் பண்ணல ஆனால் 100 ரூபா உடனே கொடுத்தாங்க அங்கே சேர்த்திங்கன்னா 10 ரூபா காயின்ஸு எல்லாம் சேர்த்து எங்களுக்கு 8000 ரூபா கிடச்சிது அது ஒரு நிதி எங்களுக்கு ஒரு தெம்பு பரவாயில்ல போக்குவரத்து எதை பண்ணிக்கலான்ட்டு காலையில் நாங்கள் அதிலே ஒரு முடிவு எடுத்தோம் இந்த கிளை அதிமுக கிளை செயலாளர் நீ வந்து என்ன செய்யணும்னா காலையில் ஓஎஸ் மணியனை சந்திக்கிறதுக்கு நீ ஏற்பாடு பண்ணுறேன் ஓஎஸ் மணி என்ன தான் சொல்கிறாருன்னு நான் ரெண்டு பேர் தான் அந்த சோமியிலங்க போகிறேன் நீ கிளை செயலாளர் வர நாளை காலையில் நீ உன்னுடைய பொறுப்பு இந்த கிளையில் இருக்கிறதுனால உன்னுடைய பொறுப்பு சரி நான் பண்ணுறேன்ட்டார். அப்புறம் அந்த இரவு எல்லாரும் என்னன்னா நம்ம அமைதியாக இருந்து நம்ம பண்ணிக்குவோம் எந்த அச்சமும் வேண்டாம் காலையில் சந்திக்கிறோம் அந்த ஓஎஸ் மணியனை பார்த்துட்டு இந்த எஸ்பியை பார்க்குறோம் அது ஒரு 2-3 பேர் போனால் போகும் நிறைய போனாங்க அப்படிங்கிற இந்த 2 முடிவோடு நாங்கள் படுத்துருக்கோம் நிம்மதியாக 8 மணி ஆச்சு இந்த கூட்டம் படுத்துருக்கோம் இரவு சரியாக 2 மணி பயங்கரமான கூப்பிடுறது
வாசல்லாம் ஒரே ஒரே அம்மா ஐயா ஐயா அடிக்கிறாங்க அடிக்கிறாங்க ஒரே குத்துற பெண்கள் வந்து 22 மணிக்கு நல்ல உறக்கத்தில் இருக்கும்போது 50 கோடி இருக்கு வீட்டில். கதவு சாத்தியிருந்தா, அதாவது கதவு உள்ளடி பூட்டியிருந்தாலும் அதை உடைச்சி யார் யார் என்று பார்க்காமல் அப்படியே அள்ளி போட்டுட்டு அடிச்சு நடுத்து கொண்டு போடுறாங்கடா. மேலே சட்டை இல்லை, இல்லை கீழே வந்து கைலி உடை இல்லாமல் கூட நிர்வாணமாக கூட போட்டுருக்கோம். இப்போ பெரிய கொடுமை. 50 கோடி நான் வந்து கேட்ட தந்தைக்கு வெளியில் வந்து என்ன நடக்குது என்ன 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 அப்படின்னு கேட்டேன். பெரியார நாங்கள் வந்து லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு தான் நீங்கள் உள்ளே போங்க அப்படின்னு ஒரு நேரம் நேரத்தில் சொன்னான். அப்போ நான் என்ன நினச்சேன்னா அவனை எடுத்து பேசுறது அந்த இடத்துல இது இல்லை, நாம் இதெல்லாம் வெளிக்கொண்டு அதில் நம்ம அப்புறம் உள்ளே போட்டு எல்லா மீடியாவுக்கும் ஃபஸ்ட்டு நான் சொன்னது சன் டிவி. நான் பண்ணும்போது 2:30, 2:40 ஃப்ளாஷ் நியூஸ் வருது. ஆக அதுக்கு பிறகு என்னென்ன யார் யாருக்கு தெரியுமோ அப்புறம் நாளை காலையிலேயும் இவங்களை வந்தாங்க, எல்லாரும் திரண்டு வந்தாச்சு. எங்களுக்கு இவங்களெல்லாம் பார்த்த பிறகுதான் பரவாயில்ல இதை எதிர்கொள்வோம், நமக்கு பின்பலம் இருக்கிறது. ஓஎஸ் மணியன் என்கின்ற அந்த 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 ஒருத்தரை இந்த சட்டமன்ற உறுப்பினரை சந்திக்கிறதுக்கு நல்ல எல்லாரும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம். அதில் கடைசியாக அடிச்சுட்டு போகிறவன் இன்னையோட முடிஞ்சில் ஆம்பளைங்களை பிடிச்சிருக்கோண்டி, நாளைக்கு பொம்பளைங்களாம் அள்ளி போட்டு போவோம்னு உறக்க சவால் விட்டுட்டு போகிறான். சரிட்டு எங்களுக்கு ஒரு அச்சமாக இருந்தது, எதை வேணாலும் பண்ணுவானு. அப்புறம் என்ன பெண்களை வந்து இதே இடத்துல பெண்கள் இங்கே பட்டுவாங்க, ஆண்கள் வெளியில் பட்டுவாங்க. இன்று வரை இன்னைக்கும் அதுதான் நடந்தது. ஏன்னா நடந்துருச்சுன்னா ஆம்பளை அடிச்சதை பார்த்தாங்க உள்ள கதறுது கொண்டாட்டி என்ன புருஷன் கொண்டாட்டி படுத்துருக்கீங்கிறா. இன்னும் கேவலமான அவங்களை கேட்டால் தெரியும் என்ன கேவலமான வார்த்தைகள் சொன்னாங்க. கதறாங்க, காலை பிடிச்சிருக்காங்க, உதைக்கிறான், மார்புல உதைக்கிறான், பின்னாடி உதைக்கிறான். சரி அப்படின்னு நாங்கள் பண்ணி பண்ணோம். அப்புறம் வந்து ஒவ்வொரு கட்சிக்காரங்க எல்லாம் இருந்தாங்க. நாங்கள் மனித உரிமை பேரு இதை இதையே எங்கிட்ட செய்கிறாங்கன்னா ஏன் இந்த துணிச்சல் வந்ததுன்னா இந்த மக்கள் எல்லாம் வாயில்லா பூச்சிகள், கேட்பதற்கு நாதி இல்லை, வாழ்த்தப்பட்டவங்க, உழைக்கிற மக்கள் ஒன்றும் மக்கள் இல்லை, கேட்பதற்கு எவன் சொல்கிறான். இதுக்கு நாங்கள் நிச்சயமாக உயிரே விட்டாலும் சரி சரியான பாடம் இந்த மாவட்ட ஓஎஸ் மணியனுக்கு மாவட்ட கண்காணிப்பாளருக்கு நாங்கள் வந்து நிச்சயமாக சந்திக்கிறோம். அவர்கிட்ட சந்திக்கும்பொழுது அவங்க பல போலீஸ் அடிச்சிருக்கீங்க எல்லாம் பண்ணி உடைச்சிருக்கீங்க, சார் எது பண்ணாலும் நீங்கள் வழக்கு போட்டு குற்றவாளியை பிடிக்கிறேன், என்ன வழக்கு வேணாலும் போடுங்க, நாங்கள் வந்து ஏன் வழக்கு போடுறோன்னு கேட்குறோம், ஏன் குற்றவாளியை பிடிக்கிறேன்னு நாங்கள் கேட்குறோம் என்ன. ஆனால் அப்பாவியா எதுவுமே அறியாமல் வீட்டில் உறங்கி கொண்டிருந்த ஒரு குற்றம் பண்ணவனா வீட்டில் வரவானா வழக்கு இருந்தனா படுத்திருப்பானா. இளைஞர்கள் பூரா பயந்துட்டு வெளியில் போயிட்டான். இருக்கிற 30 வயசு 35 40 50 வயசு அடித்து இந்த மாதிரி அவங்க பெண்களை மானவங்கமாக பேசி இதற்கு என்ன காரணம். சரி பண்ணிட்டீங்க, எங்களுக்கு காரணம் வேண்டாம், அந்த 23 பேரை பிடிச்சிருக்கீங்க, 33 பேரை அத்தனை பேரையும் உடனடியாக அவரை விடுதலை செய்யணும், எங்களுக்கு அதான் வேணும், நீங்கள் நடவடிக்கை எடுங்க என்ன. அப்புறம் அந்த எஃப்ஐஆரில் என்ன போட்டிருக்குன்னா 135/18 அதில் 307 PPDA இதை போட்டு இந்த 5 பேர் மற்றும் பலர் பெண்கள் உட்பட போட்டிருக்கு எஃப்ஐஆரில் போட்டிருக்கோம். நாங்கள் அதான் சொன்னோம் பெண்கள் உட்படன்னு போட்டால் பெண்கள் உட்பட எடுக்கணும், ஏன்னா பெண்கள் கிடையாது அதில், அவங்க உறங்கி கொண்டிருந்தாங்க என்ன. அதேமாதிரி அந்த ஆம்பளைங்களை பிடிச்ச மாதிரி பெண்களை எந்த தொல்லையும் இதுக்கு பிறகு பண்ணக்கூடாது, போலீஸ் வரக்கூடாது இந்த ஊருக்கு என்ன. இது ரெண்டு தான் நான் கேட்குறேன். அவர் என்ன சொன்னார்னா நான் வந்து அந்த 33 பேரை ஓன் ஜாமீனில் விடுறேன் என்ன, நான் வந்து அந்த வழக்கை நான் போட்டுக்கிறேன் நீங்கள் வந்து அப்படின்னு சொன்னார். ஆமாம், அவர் எங்களுக்கு ஒரு அந்த சமயத்தில் சந்திச்சதுக்கு எங்களை டிஸ்போஸ் பண்ணணும்ல, அங்கே அனுப்பணும், அதுதான் அவருடைய நோக்கமாக இருந்தது. எங்களை எவ்வளோ விரைவாக அனுப்பணும்னு அவர் நினைச்சாரு, நாங்கள் வலியுறுத்தாமல் போதில் 1.5 மணி நேரம் இந்த சந்திப்பு நடந்தது இந்த விஷயங்களோட. சரி முடிஞ்சிச்சு, நேற்று நம்ம இங்கே வந்துட்டோம். இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த 33 பேரில் 19 பேரில் அவங்க எங்கே கொண்டே வச்சிருந்தான்னு தெரியாது, எங்கே ஆதரப்படுத்துறாங்கன்னு தெரியாது. சீர்காழி காவல் நிலையம், வைத்தீஸ்வரன் நிலைய காவல், மயிலாடுதுறை காவல் நிலையம் இங்கே இருக்கிறவங்க, வேட்டைக்காரன் இருப்பு இப்போ இங்கே எல்லாருமே தலைஞாயிறு நேற்று இந்த இது காவல் நிலையம் ஜூரிஸ்டிக்ஷன் இந்த தலைஞாயிறு வேட்டைக்காரன் இருப்பு அந்த இது சரியாப்பட்டணும்
இந்த மாதிரி ஸ்கேட்டர்ட் ஆகி நான் வந்து அலை ஒன்று அங்கங்கே பண்ணி 147, 148, 394B, 323 இந்த மாதிரி செக்ஷன் கேபிடிஏ 304 போட்டு இந்த 33ல 19 பேர் மேலே இத்தனை டெய்லியில் அதாவது பிணையில் வர முடியாத வழக்குகள், பிணையில் வர முடியாத வழக்குகள் 9 பேர் மேல சாதாரண செக்ஷன். இதுல அரசு ஊழியர்கள் இருக்காங்க, மாணவர்கள் இருக்காங்க, இவங்கெல்லாம் அரசு ஊழியர்கள் மாணவர்கள் தெரிவித்து அரசு ஊழியர் 3 பேர், மாணவர்கள் 5 பேர், இதுல வந்து மைனர் இருக்காங்க. இத்தனை கொடுமைகள் 33 பேர் அன்னைக்கு இரவு பண்ண என்னுடைய பணிவான வேண்டுகோள் 30 பேர் என்ன நிபந்தனை வழக்க நாங்கள் சந்திக்கிறோம். நேரத்துல ஒவ்வொரு முறையும் நம்ம பட்டுப்பட்டு கடைசியா மறுபடியும் தேர்வு செஞ்சு வைக்கிறதுனால வர அதிகாரம் மக்களுக்கானதுங்கிற அப்படியா கேள்வி, மக்களுக்கு எதிரான அதிகாரங்கள் தான் காலங்காலமா தைரியமாக மட்டும் இருந்து நாங்கள் உங்கள் பிள்ளைகள் இருக்கோம் எங்களுக்கு தவிர ஓகே நினைக்கிற மாதிரி ஒன்றும் அதிகாரம் இல்லை. உங்களோடு சேர்ந்து நாங்களும் போராடுறோம், உங்களுக்காக நமக்காக நாங்கள் உங்களோடு சேர்ந்து நாங்கள் போராடுறோம். தற்காலிக பசி இல்லாமல் உங்கள் பிள்ளைகளால் செய்ய முடியும். ஆழ்ப்புணர்வு மனு போட்டு கோர்ட்டில் கொண்டாந்து கையில் கொண்டு ஒப்படைக்க சுற்றி எல்லாரையும் காட்ட சொல்லுவோம். நாங்கள் பிணையை போட்டு முன்பணை போட்டு வந்த பிறகு அப்புறம் நம்ம பேசிக்கலாம், அது வரை கொஞ்சம் பொறுமையாக இருக்குது. நாங்கள் செய்கிறோம் அதெல்லாம் உங்கள் மத்தியில உரையாற்றுவார்கள். எதிர்பாராத ஒரு பெரிய இழப்பு, நம்ம வந்து பல நூற்றாண்டுகளுக்கு ஒரு பெரிய அறிவு இயற்கையால ஏற்பட்டதுனாலும் இதை வந்து மனித ஆற்றலால் ஈடு செய்ய முடியும். நம்மளால் முடியலனாலும் நிறைய வலிமையும் பணமும் வச்சுருக்க அரசுகளால் முடியும், மத்திய அரசு மாநில அரசுகளால் முடியும். இப்போ கூட இந்த கட்டடத்துக்கு கூற இல்லை, இந்த கோயில் கூற இல்லை, ஏன்னா நம்ம ஒரு தார்ப்பாயை கட்டிட்டு தான் இது ஒரு தேவை, அதனால் கட்டிடுவோம். ஆனால் இது ஓடு போடுறதுக்கு வந்து பெரிய பல கோடி ரூபா அவங்களுக்கு தேவைப்படுறது கொஞ்சம் தான். இதெல்லாம் அரசு அதிகாரத்தில் இருப்பவங்க வந்து ஈடு செய்ய முடியும். மீனவர்கள் வந்து எங்கே போனாலும் கவலைங்க நீருமா இருக்கு. அம்மா வயதுக்கு இணையான பெண்கள் நம்ம பெரியம்மா சின்னம்மா பாட்டி எல்லாரும் கையேந்தி நிற்கிறத பார்க்கும்போது அவ்வளோ ஐயா சொன்ன மாதிரி தன்மானத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் நம்ம படகு இல்லை வலை இல்லை மீனவர்கள் விவசாயிகளுக்கு ஒன்றுமே இல்லை, கரும்பு வாழை தென்னை மா பழம் எல்லாம் விழுந்து மரங்கள் விழல, அதோட சேர்ந்து நம்ம வாழ்க்கையும் சேர்த்து விழுந்துருச்சு. ஆனால் அரசு நினச்சிருந்தா செய்திருக்க முடியும். இந்திய அரசு நம்ம எல்லா வரிகளையும் வாங்கி கொண்டு வச்சுக்கு, நம்மளுடைய உழைப்பை எல்லாம் சுரண்டி கொண்டு சேமிச்சுக்கிட்டு இந்த மாதிரி இக்கட்டான நேரங்களில் 1000 கோடிகளை ஒதுக்கி மக்கள் வறுமையிலிருந்து தற்கொலை வீழ்ச்சியை மீட்க முடியாது, செய்யலை. இந்த மாநில அரசு தமிழ்நாடு அரசுமே வந்து பிற மாநிலங்களில் கொஞ்சம் உதவி கேட்டு தமிழ் முதலாளிகளில் பெரும்பெரும் செல்வந்தர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் உதவுங்க, மக்கள் கஷ்டப்படுறாங்க, நீங்களே போய் கூட உதவுங்கன்னா நேரம் வந்து 10 கிராமம் 20 கிராமங்களை அவங்க எடுத்து சரி செஞ்சுருக்குறாங்க. ஒன்றுமே இல்லை, உங்கள் பிள்ளைகள் உங்களை மாதிரியே தான் நாங்களும், உங்கள்கிட்டேருந்து வந்த பிள்ளைகள் தானே, எங்களுக்கு ஒன்றும் இல்லை, நாங்களும் சில பிச்சை எடுத்து தான் இந்த உதவிகளையே நாங்கள் செஞ்சு முடியும். ஏன்னா
ஐயா சொன்ன மாதிரி எப்படி மனவேதனையில் தூக்கம் இல்லாமல் தப்பிங்களோ அதே மாதிரி மனவேதனையில் தூக்கம் இல்லாமல் தப்பிங்க. தூக்கம் வர மாட்டேங்குது, கோபமாகிறது, வேதனையாக வருது, அழுகதான் வருது, என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆனால் விட்டுட்டு போயிட முடியாது, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சுங்களா நம்ம நினைக்க முடியாது. அம்மா சொன்ன மாதிரி இது நம்ம கொடுத்த அதிகாரம் உங்களுக்கு, நம்ம போட்ட ஒரு ஓட்டுக்கா அதே அதிகாரத்துலேருந்து அவங்களை கீழே இறக்கி தெருவில் நிற்க வைக்க நம்மளால முடியும். அது அந்த என்ன சொல்ற அந்த தெளிவு நமக்கு தேவைப்படும் இந்த தருணத்தில். மக்களை வந்து இவங்க பார்க்காம மக்களை நிராகரிச்சுட்டு இப்படி அவமதிச்சுக்கிட்டு போகிறது காரணம் தேர்தல் வந்தால் நம்ம ஓட்டுக்கு காசு கொடுத்தா வாங்கிட்டு போட்டு இது காலங்காலமாக அவங்க அனுபவிச்சிட்டாங்க, பார்த்துட்டாங்க. அதனால் நம்ம போனால் என்ன போகலன்னு அந்த தேர்தல் வரும்போது நம்ம காசை கொடுத்து ஓட்டை வாங்கிக்கலாங்கிற திரும்பவும் அந்த நம்பிக்கையும் தான் இந்த வேலையை செய்யுது. அந்த தவறை வரலாற்றில் நம்ம ஒவ்வொரு செய்யிட்டோம். அதனால் அம்பேத்கர் மதிப்பு மிக்க நம்ம உரிமைகளை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பது அவமானகரமானதுங்கிறது கவனத்தில் வச்சுக்கணும். நம்ம ஓட்டை வந்து காசு வாங்கிட்டு போடுது என்பது நம்ம தன்மானத்தை அடமானம் வைக்கிறதுக்கு இணையான ஒன்று. அதை கவனத்தில் வைத்துக்கொண்டு இந்த தாய்மார்களின் தங்கைகள் உடன் பிறந்தவர்கள் தம்பி தங்கைகள் கவனமாக அந்த ஒரு வலிமை தான் நமக்கு இருக்கு, அதையும் விற்றுட்டோம்னா நம்மளை மதிக்க மாட்டோம். அதனால் இப்போதைக்கு நீங்கள் நமக்கு இருக்கிற முதன்மை பிரச்சனை கைது பண்ணி கொண்டு போனால் நம்ம பிள்ளைகளை வெளியிடணும், அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அதை ஆழ்குணர்வு மனுவை நீதிமன்றத்தில் போட்டு எல்லாரையும் ஒன்றாந்து நீதிமன்றத்தில் நிறுத்து, அவங்களை துன்புறுத்திருக்கியா அடிச்சிருக்கியா எந்த உடல் தகுதியில் இருக்காங்க அதெல்லாம் கேட்டு தெரிந்து உங்களுக்கு சொல்ல வேண்டியது எங்கள் பொறுப்பு. பிறகு வழக்கை போட்டு முன்பினையை பெற்று வெளியில் கூட்டிகிட்டு வர வேண்டியது எங்கள் பொறுப்பு. நீங்கள் அதுக்கு கவலைப்படாதீங்க, நீங்கள் வழக்கு நீதியெல்லாம் சேமித்து செய்கிறதுக்கு உங்களுக்கு நிதியும் இல்லை, அதுக்கான வலிமையும் இல்லை. அதை நாங்கள் பிச்சை எடுத்து நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் அதை பற்றி கவலைப்படாமல் நம்பிக்கையோடு உள்ள கூட்டு சமையல் செய்து நீங்கள் சாப்பிடுங்க. அதுக்கு நாங்கள் அரிசி மற்ற பருப்பு அது என்னென்ன கொண்டு வந்து தர முடியுமோ அதை கொண்டு வந்து தரோம். அதை வச்சு இருங்க, வேறு எது அவசியம் தேவைன்னா நீங்கள் எங்கள் கட்சி பிள்ளைகள் இருக்காங்க அவங்கக்கிட்ட சொல்லுங்க. நான் வந்து பெரிய அதிகாரத்தில் இல்லை, ஒன்றும் இல்லை, உங்களை உங்கள் பிள்ளை தான், நாங்களும் உங்களை மாதிரி ஊர் ஊராக போய் அலாதி பெரியம்மா அலாதி சொல்லிட்டு வரதான் எங்களால் முடியுது. அதை செய்கிறோம், தைரியமாக இருங்க, பார்ப்போம். நாங்கள் யார் உங்களை கைவிட்டாலும் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் உங்களை விட்டு போக மாட்டோம், உங்களுக்காக எந்த காலத்துலையும் உங்கள் கூட நிற்போம், நம்பிக்கையோடு இருங்க, கவலைப்படாதீங்க, பார்ப்போம், எல்லாத்தையும் சரி செய்யும். இதிலிருந்து நம்ம மீண்டு வருவோம். காலம் எவ்வளோ பெரிய காயங்களையும் ஆக்குது, இந்த காயமும் மாறும், மறுபடியும் நம்ம தலை நிமிர்ந்து வாழ்கிற ஒரு சூழல் உருவாகும். அப்படிப்பட்ட சூழலை நம்ம உருவாக்கும் நம்பிக்கையோடு. நன்றி.